Good morning students, this is Krishnamurthy. Today we are going to discuss about fruits. The fruits have three important types, namely simple fruits, aggregate fruits and multiple or composite fruits. Already we have discussed simple and aggregate fruits. Now detailed study about multiple fruits or composite fruits. Multiple அப்படினு வந்துருச்சு ஆர் கம்போசைட்ஸ் சொல்லியிருக்கோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓவரி வந்து ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுன்னு சொன்னோம். ஒரு சிங்கிள் ஃப்ளவரில் ஒவ்வொரு சிங்கிள் ஓவரியுமே தனித்தனியாக வந்து ஃப்ரூட்லெட்ஸாக மாவாகுதுன்னு சொன்னோம். அதுக்கு பேர் அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ்னு சொன்னோம். இங்கே ஒட்டுமொத்த இன்ஃப்ளாரசன்ஸ், இன்ஃப்ளாரசன்ஸ்னால் என்ன, குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஒரு 100 ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 ஃப்ளவர்ஸும் ஒன்றா சேர்ந்து டு ஃபார்ம் ஃப்ரூட்ஸ், அப்படி ஃபார்ம் ஆகுது. முன்னாடி இது வரைக்கும் நம்ம சொன்ன கான்செப்ட்லாம் 100னால 100 தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகும். பட் இங்கே 100 சேர்ந்து ஒரே ஒரு பிக் ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? இப்போ பாருங்கள், மல்டிஃபுல் ஆர் கம்போசைட் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் த ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸ். ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸ், ஹோல் அப்படின்னாவே டோட்டலி அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ளாரசன்னா சொல்லிட்டோம் குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஆலாங் வித் இட்ஸ் பெடங்கிள், அந்த இன்ஃப்ளாரசனுடைய பெடங்கிள் அப்படின்னா ஸ்டால்க். எது சார் அந்த இன்ஃப்ளாரசன்ஸுடைய ஸ்டால்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காமிச்சிருப்போம். இதில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இப்படி இருக்குது, இப்படி ஃப்ளவர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பெடங்கிள். இந்த பெடங்கிள் ஆல்சோ ஆல் த ஃப்ளவர் டு ஃபார்ம் எ ஃப்ரூட்ஸ், சிங்கிள் ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்போசைட் ஆர் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ், சரிங்களா? இதில் வச்சு தே ஆர் போன் அப்படின்னா எங்கேருந்து வருது இந்த பெடஸ், அந்த பெடங்கள் அப்படிங்கிறது எங்கே வரும், ஃப்ரம் நோடு. நோடு எங்கே இருக்கும், ஸ்டெம்லேருந்து நோட்லேருந்து இருக்கும். அந்த நோட்லேருந்து தான் வந்து இந்த பெடங்கள் வரும். அந்த பெடங்களில் ஆல் த ஃப்ளவர்ஸ் ஆர் அக்கர்ஸ், உட்காந்துருக்கும். இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக் ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் மல்டிபிள் ஆர் கம்போசைட் ஃப்ரூட்ஸ். இது 2 மார்க் க்வெஸ்சன். அதில் நிறைய 2 இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் இருக்குது மல்டிபிள் ஃப்ரூட்ஸில். ஒன்று வந்து சோரோசிஸ் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று சின்கோனாஸ் அப்படின்னு ஒன்று, 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய டைப் வந்து சோரோசிஸ் அப்படிங்கிற டைப்ஸை முதல்ல பார்த்தலாம். ஏ ஃப்ளஷி மல்டிபிள் ஃப்ரெஷ், இது பாருங்கள் ஃப்ளஷி, ஃப்ளஷியாக இருக்கும். மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் விச் டெவலப் ஃப்ரம் ஸ்பைக் ஆர் ஸ்பேடிக், ஸ்பைக் ஆர் ஸ்பேடிக். இப்போ ஸ்பைக்கும் ஸ்பேடிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைக் பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஸ்பைக்குங்கிறது ரெஸ்மோசிம்பாஸ் வருது இப்படி இருக்குது, இப்படி ஃப்ளவர் வந்து இப்படி உட்காந்துருக்கும். இதில் என்ன கிடையாதுன்னா ஃப்ளவருக்கு ஸ்டால் கிடையாது, சசைல் ஃப்ளவர், சரியா? இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு தான் ஸ்பைக். நம்ம வந்து அக்ரந்த சாஸ்பரா சொல்லியிருப்போம், நாயிருவி சொல்லியிருப்போம், அதை எடுத்து பார்த்துருங்க. அதே மாதிரி ஸ்பேடிக்ஸ், ஸ்பேடிக்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும் இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ்ஸு. இங்கே வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக என்ன இருப்பானா, இங்கே ஃப்ளவர்ஸ் வந்து இப்படி உட்காந்துருக்கும். இதில் வந்து மேல் ஃப்ளவர், கீழே வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸு, இங்கே பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா? இதை ஒரு சுற்றி ஒட்டு மொத்தமாக சுற்றி இப்படி ஒரு கவரிங் லேயர் இருக்குது, இதுக்கு பேர் பிராக்ட்னு சொல்லியிருப்போம், இதுக்கு பேர் பிராக்ட். இந்த 2 டைப்பில் ஏதோ ஒரு டைப்ஸ் வந்து இந்த மல்டிபிள் ஃப்ரூட்ஸில் சோரோசிஸ் டைப்பாக வார்ம் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் நம்ம என்ன தெரிஞ்சபடியே ஸ்பைக் ஆர் ஸ்பேடிஸ்ங்கிறது 1 மார்க்கில் வரும். தென் த ஃப்ளவர்ஸ், த ஃப்ளவர்ஸ் ஃபியூஸ்டு டுகெதர் பை தர் சக்லன் ஃபீரியன். அந்த ஃப்ளவரு, அந்த ஃப்ளவரில் எது இதெல்லாம் எந்த பார்ட்ஸ் வந்து மெயினாக ஃபியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பீரியான். பீரியான்னா என்னது, அன்டிஃபரன்ஷியேட்டடு கேலிக்ஸ் அண்ட் கொரலா இஸ் கால்டு பீரியான். பீரியனோட இண்டிவிஜுவல் யூனிட்டுக்கு என்ன பேர், டப்பல். பீரியனோட இண்டிவிஜுவல் யூனிட்டுக்கு டப்பல் அப்படின்னு பேர், சரிங்களா? அந்த ஒட்டுமொத்த பீரியான், அந்த இன்ஃப்ளாரஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பீரியன்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகுது, அது சப்ளண்டாக ஃபார்ம் ஆகுது. அட் சேம் டைம் த ஆக்சிஸ் பீரிங் தம் பிகம் ஃப்ரெஷ்ஷிங். ஆக்சிஸ்னால் இது அந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் பெடங்கள் இருக்குல்லையா, அதுவும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது, சேர்ந்து ஃபியூஸ் ஆகுது. சேர்ந்து ஃபியூஸ் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா பிகம் ஃப்ளஷ்ஷாகவும் ஆர் ஜூஸியாகவும் இருக்கும். பீரியாந்து கூட இந்த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் சேர்ந்து
நம்மளுக்கு ஃப்ளஷியாகவும் ஜூஸியாகவும் ஃபார்ம் ஆகுது சரிங்களா. அண்ட் த ஹோல் இன்ஃப்ளாரசன் ஃபார்ம் ஏ காம்பேக்ட் மாஸ், எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு பிக் ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒன்று வந்து ஃபைன் ஆப்பிள், இன்னொன்று வந்து ஜாக் ஃப்ரூட். நமக்கு தெரியும் பலாப்பழ தான் பார்த்துருப்போம். இந்த பலாப்பழத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியாந்து. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீரியாந்துக்குள்ளே நம்ம சீடியும் சாப்பிடுவோம். அந்த எல்லோ கலரில் போர்ஷன் இருக்குல்ல சொலை இருக்குல்லையே அந்த சொலை தான் பீரியாந்து. இப்போ எது வந்து நம்ம சாப்பிட்றோம் அந்த இன்ஃப்ளாரஸில் நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் எதுனா பீரியாந்து. அதில் உள்ள அந்த சீடையும் நம்ம என்ன பண்ணுற வேக வச்சு சாப்பிட்றோம். இந்த ரெண்டு போர்ஷனையும் நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் எடிபிள் போர்ஷன்ஸ் ஆர் ஜாக் ஃப்ரூட் சரிங்களா. இதே மாதிரி தான் ஃபைன் ஆப்பிளையும் நம்ம சாப்பிட்றோம், மேலே வந்து சாப்பிட்றோம், பீரியாந்தை சாப்பிட்றோம். இதுதான் டயக்ராம் பார்த்துக்கோங்க. நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன்ஸ் இங்கே இது இன்ஃப்ளாரசன் ஆக்சஸ், இது ஃபுல்லாக இன்ஃப்ளாரசன் ஆக்சஸ்ஸு பெடங்கில். இது வந்து ஒவ்வொன்றும் இந்த இது சீடு, அந்த சீடு சுற்றி என்னென்னா எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே என்னென்னா பீரியாந்து. நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் வந்து பீரியாந்து சரிங்களா. ஜாக் ஃப்ரூட் சோரோசிஸ், இதோட ஒரு அஞ்சு மார்க் குவஷன் முடிஞ்சிச்சு. சோரோசிஸ் கேட்டால் அந்த தியரி ஃபுல்லாக எழுதிட்டு இந்த டயக்ராமை போடுங்க. நெக்ஸ்ட் வந்து சின்கோனாஸ், இதுவும் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் தான். இந்த மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் டெவலப்ஸ் ஃப்ரம் ஐப்பந்தோடியம் இன்ஃப்ளாரசன். ஐப்பந்தோடியம் என்னது இன்ஃப்ளாரசில் நம்ம மொத்தம் வந்து நாலு டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் படிச்சிருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிமோஸ், இன்னொன்று சைமோஸ், இன்னொன்று மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன், ஃபோர்த் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன். அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசில் ஒரு மூணு டைப் இருக்கும், ஐப்பந்தோடியம், சின்னாந்தியம், சயாத்தியம்னு படிச்சிருப்போம். அதில் ஐப்பந்தோடியம் சொல்கிறோம், இதுதான் அந்த ஐப்பந்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ். ஐப்பந்தோடியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த போர்ஷனில் தான் என்னென்னா அந்த ஃப்ளாஸில் இங்கே தான் உட்காந்துருக்கும். மேல் ஃப்ளாஸு, ஃபீமேல் ஃப்ளாஸ்லாம் இங்கே உட்காந்துருக்கும். இந்த இடத்துல ஒரு ஓல்ஸ் இருக்குது, இந்த ஓலத்துக்கு பேர் ஆஸ்டியோல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆஸ்டியோல் அப்படின்னு பேர் சரிங்களா. இது எந்த டயக்ராம்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்கு, அத்திப்பழம், அத்திப்பழத்துடைய டயக்ராம் தான். இப்போ இதில் இந்த அத்திப்பழத்தை நம்ம எந்த போர்ஷன் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த போர்ஷனுக்கு என்ன அப்படின்னா தலாமஸ். நம்ம ஏற்கனவே தலாமஸ்க்கு வேறு பேர் சொல்லியிருக்கோம், தலாமஸ் ஆர் டோரஸ் ஆர் ரெசாப்டர்கள்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. இங்கேயே நம்ம காமிக்கிறோம் பாருங்கள், ஐப்பந்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ் கொடுத்துட்டு இதை ரிசப்டிகல் டெவலப் ஃபர்தர் அண்ட் கன்வெர்ட் இன்ட்டு ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். ரிசப்டிகளுக்கு பேர் தான் தலாமஸ் ஆர் டோரஸ். என்னவா மாறுது, கன்வெர்ட் ஆகுது, ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் ஆகுது, விச் என்க்ளோசஸ் ஏ நம்பர் ஆஃப், எது என்க்ளோஸ் பண்ணுறது, நம்பர் ஆஃப் ட்ரூ ஃப்ரூட்ஸை என்க்ளோசஸ் பண்ணுது. அதுக்கு இன்னொரு பேர் அக்கீன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அக்கீன்ஸ் விச் டெவலப் ஃப்ரம் தி ஃபீமேல் ஃபார்ம், இந்த ட்ரூ ஃப்ரூட்ஸுங்கிறதும் அந்த அக்கீனுங்கிறது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, ஃப்ரம் ஃபீமேல். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழத்துக்குள்ளே இங்கெல்லாம் ஃபீமேல் இருக்காங்கன்னா இந்த ஃபீமேல் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த மேலெலாம் மலட்டாக இருக்குது, அதாவது ஸ்டெரைலாக இருக்குது மேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென் இந்த ஃபீமேல் ஃபாஸ் ஆஃப் ஐப்பந்தோடு ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து ஃபைக்கஸ், ஃபிக் அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தோட டயக்ராம் இந்த டயக்ராம் தான். இது ஃபுல்லாகவே ஃப்ளாஸ் இருக்குது, இது தலாமஸோடைய போர்ஷன் சரிங்களா. இதை நம்ம இந்த ஃப்ளார்லாம் நம்ம எடுத்து கீழே போட்டுட்டு இந்த போர்ஷனை மட்டும் தான் நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன், இதை மட்டும் தான் நம்ம சாப்பிடுவோம் சரிங்களா. இதுதான் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ், இதுவும் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின், டோட்டலாகவும் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின். மொத்தம் மூணு ஃபைவ் மார்க் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் ஆர் கம்போசிட் ஃப்ரூட்ஸ் கேட்டால் ரெண்டுத்தையும் எழுதுங்க, ரெண்டுக்கும் டயக்ராம் போடுங்க. இன்னொன்று சின்கோனஸ் கேட்டால் சின்கோனஸ் மட்டும் எழுதிட்டு டயக்ராம் போடுங்க. சோரோசிஸ் கேட்டால் சோரோசிஸ் மட்டும் எழுதிட்டு டயக்ராம் போடுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இது இல்லாமல் இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாமே இந்த சார்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த சார்ட்டில் பார்த்துக்கோங்க, எல்லாமே தனித்தனியாக நம்ம சொன்னது வித் எக்ஸாம்னோட தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஃப்ரூட்ஸில் என்னென்ன போர்ஷன் வந்து நம்ம எடிபிள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ், முதல்ல பெர்ரி டைப்பில் ஒரு நம்மளுக்கு வந்து மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பெர்ரி டைப் ஃப்ரூட்ஸில் டொமேட்டோ, பிரிஞ்சால், கோவா. ஃபஸ்ட்டு டொமேட்டோனா டொமேட்டோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து, அதாவது பைனாமியல் நேம் சொல்லுவாங்கள, சயின்டிஃபிக் நேம்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து பொட்டானிக்கல் நேம்னு கொடுத்துருக்காங்க. லைக்கோ, பெர்சிக்கன், எஸ்குலண்டம். இல்லை எந்த பார்ட் சாப்பிட்றோம், ஹோல் ஃப்ரூட்ஸ், எபிகார், மீசோகார்ப், எண்டோகார்ப் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். பிரிஞ்சால், கத்திரிக்காய், சோலானம், நெலாஞ்சினா, டெண்டர் ஃப்ரூட்ஸ், டெண்டர் க்ரீனாக இருக்கும் டெண்டர். இது வந்து எப்படி இருக்கணும், டெலிசியஸாக இருக்கும் டெண்டர் ஃப்ரூட்ஸ். அந்த இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியோட போர்ஷனையும் நம்ம சேர்த்து தான் சாப்பிட்றோம். இப்படி இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய்னா இதுலேயுமே இந்த போர்ஷனையும் நம்ம சாப்பிடுவோம். இந்த போர்ஷனுக்கு என்ன பேர், கேலிக்ஸ். இதையும் சேர்த்து நம்ம சாப்பிடுவோம் சரிங்களா, டெண்டர் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு கோவா, சிடியம், குஜாவா, கொய்யான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன சாப்பிட்றோம், ஹோல் ஃப்ரூட்ஸ், ஒட்டுமொத்த ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்றோம். பெரிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் சரி. நெக்ஸ்ட்டு ட்ரூப் வரும், ட்ரூப் டைப்பில் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மூணு டைப், மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மேங்கோ,
இன்னொன்று கோகனட், இன்னொன்று டேட் ஃபார்ம். மேங்கோடைய பேர் வந்து மேஞ்சிஃப்ரா இண்டிகா. என்ன சாப்பிட்றோம்? மீசோ கார்ப்பு சாப்பிட்றோம். சில பேர் எப்பிகார்ப்பு அந்த தோலையும் சாப்பிடுவாங்க சரிங்களா. ஆனால் மெயின் போர்ஷன் எதுனா அந்த ஃப்ளஷ் இருக்கிற போர்ஷன் இருக்கு இல்லையா, மீசோ கார்ப்பு சாப்பிட்றோம். செகண்டு கோகோனட். கோகோனட் பேர் வந்து காக்கஸ் நியூசிபரா. அதில் எந்த சாப்பிட்றோம்னா எண்டோஸ்போம் சாப்பிட்றோம், போத்து செல்லுலார் அண்டு லிக்யூட். அப்படின்னா எல்னியாக இருக்கும்போதும் குடிக்கிறோம், அதேமாதிரி அந்த தேங்காயா மானோடையும் சாப்பிட்லாம் இல்லையா. அதுதான் எண்டோஸ்போம். நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் எதுனா எண்டோஸ்போம். நெக்ஸ்ட்டு பெப்போ, சாரி டேட் ஒன்று இருக்குது. டேட்ஸில் பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் டாக்டிலிஃபெரா இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை சாப்பிட்றோம்? பெரிகார்ப்பை சாப்பிட்றோம், ஃப்ரூட் வாழை சாப்பிட்றோம், பெரிகார்ப். சரி, அதுக்கடுத்தது பெப்போ. பெப்போவில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, குக்கும்பர். குக்குமிஸ் சட்டைவஸ் என்ன சாப்பிட்றோம்? ஹோல் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றோம், ஹோல் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்பிரிடியம்ங்கிற டைப்பில் வந்து சிட்ரஸ், இல்லை ஆரஞ்சு லெமன் கொடுத்துருக்கோம், அதுக்கு பேர் சிட்ரஸ் சைனன்சஸ் பேர். ஜூசி ஹேர் அண்ட் த எண்டோகார். இது வந்து சொலை, இந்த சொலை சாப்பிட்ல ஒவ்வொரு சொலையை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சொலைக்குள்ள என்ன இருக்கும்? அந்த ஹேர்ஸ் இருக்கும், ஜூசி ஹேர்ஸ் இருக்கும். அதை தான் மெயினாக சாப்பிடக்கூடிய போர்ஷன். நெக்ஸ்ட்டு போம். போம்னு எக்ஸல் வந்து ஆப்பிள். ஆப்பிளுடைய பேர் வந்து பைரஸ் மாலஸ். இதில் எதை சாப்பிட்றோம் நம்ம? தலாமஸ். தலாமஸ்க்கு வேறு என்ன பேருக்கு? டோரஸ் ஆர் ரெசப்டக்கள். அது வந்து ஃபால்ஸு. அப்போ ட்ரூ ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அண்ட் த பார்ட் ஆஃப் பெரிகார்ப். இந்த பார்ட் ஆஃப் பெரிகார்ப்பையும் நம்ம சாப்பிட்றோம். பெரிகார்ப்பையும் வெளியே தோல், ஆப்பிளுக்கு வெளியே தோல் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாலஸ்ட்வா. பாலஸ்ட்வாவில் போமேக்ரினேட் மாதுளை, பியூனிக்கா கிரானேட்டம்னு பேர், சக்லன் டெஸ்டா ஆஃப் த சீட். சீட் இருக்குது, அந்த சீடுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய கண்ணாடி மாதிரி வந்து டெஸ்டா போர்ஷன் இருக்கும், அந்த போர்ஷன் இது ஒட்டு மொத்தமாக நான் சாப்பிட்றோம். அதனால் சக்லன் டெஸ்டா ஆஃப் த சீட் சரிங்களா. நெக்ஸ்ட்டு லெகும். லெகும்னாவே பட்டாணி, பீ, பைசம் சட்டை. எதை சாப்பிட்றோம்? சீடை சாப்பிட்றோம். அப்புறம் சிலிக்குவா, மஸ்டர்டு, கடுகு, பிராசிக்கா கேம்பஸ்டின் பேர். எதை சாப்பிட்றோம்? சீடை தான் சாப்பிட்றோம். அப்புறம் போரிசிடல் கேப்சூல், பாப்பி, இந்த ஓபியம் பாப்பின்னு சொன்னோம் இல்லையா, கசகசா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது பெப்பாவர் சாமனிபரன் பேர். அதில் என்ன சாப்பிட்றோம்? சீடு தான் சாப்பிட்றோம். அதேமாரி லாக்குலி செடல் கேப்சூல், லேடிஸ் ஃபிங்கர், ஏபல் மாஸ்கஸ் எஸ்க்லண்டர், வெண்டைக்காய், டெண்டர் ஃப்ரூட்ஸ். அது நம்ம டெண்டர் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றோம். அப்புறம் சிப்ஸெல்லா, சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, ஹீலியாந்தஸ் ஆன்லஸ், சீடு சாப்பிட்றோமா? சீடு நம்மளுக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. அந்த எண்ணெய் தான் நம்ம சாப்பிட்ல, சீலேருந்து என்ன எடுக்கிறோம்? எண்ணெய் எடுக்கிறோம் நம்ம மெயினாக சரிங்களா, அதான் ஈலியாந்தஸ். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரியாப்சிஸ். கேரியாப்சிஸ் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க, ஒன்று வந்து மெய்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேடி சரிங்களா. அந்த வெய்ஸில் பார்த்தீங்கன்னா மெய்ஸில் ஜி மேஸின் பேர் பைனாமிலையும், அதில் எது சாப்பிட்றோம்? சீடு சாப்பிட்றோம். அதேமாதிரி பேடி, பேடினா ரைஸு, ஒரைஸாக செட்டைவா சீடு தான் சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் நட்டு. நட்ஸில் வந்து கேசியம் நட்டு சரிங்களா, முந்திரி, அனாகார்டியம் ஆக்சிடென்டலின் பேர். இது எது சாப்பிட்றோம்? பெடிசில். ஃபெடிசிலுங்கிறது பால்ஸ் ஃப்ரூட்ஸ். ஃபெடிசில்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டால்க்கு, அந்த ஃப்ளாருடைய ஸ்டால்க்கு வந்து ஃபெடிசில், அது ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ். அண்டு கார்ட்லென்ஸ் வந்து ட்ரூ ஃப்ரூட்ஸ். நம்ம சாப்பிட்றது கார்ட்லென்ஸை சாப்பிட்றோம் மெயினாக. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீமோகார், கொரியாண்டர், கொத்தமல்லி சரிங்களா. கொத்தமல்லி கீரை இல்லை, கொத்தமல்லி. கொரியாண்டர் சட்டைவன் பேர் மெரிகார்க். அதில் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் போர்ஷனுக்கு பேர் மெரிகார்க் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு லொமேண்டம். லொமேண்டம்ல டச் மீ நாட் தொத்தம் சினுங்கி கொடுத்துருக்காங்க, நைமோஸ் ஆஃப் யூடிகா. அதை வந்து சீடு சாப்பிட்றதா கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் அக்ரிகேட் ஃப்ரூட், கஸ்டர்ட் ஆப்பிள், கஸ்டர்ட் ஆப்பிள் அனனாஸ் கோமோசா சீத்தாப்பழம். இதில் எது சாப்பிட்றோம்? பெரிகார்ப்பை நம்ம சாப்பிட்றோம் சரிங்களா, ஃப்ரூட் பால் சாப்பிட்றோம். நெக்ஸ்ட்டு கம்போசைட் ஃப்ரூட் ஒன்றுன்றோம். அந்த கம்போசைட் ஃப்ரூட்ஸில் சோரோசிஸ், இன்னொன்று சின்கோனாஸ். சோரோசில் வந்து மொத்தம் ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜாக் ஃப்ரூட்டு, ஃபைன் ஆப்பிள், மல்பெரி. இதில் ஜாக் ஃப்ரூட்டுக்கு பேர் வந்து அட்ரோகார்பஸ் எட்ரோபில்லஸ் அப்படின்னு பேர். பீரியாந்தையும் சாப்பிட்றோம், சீடியும் சாப்பிட்றோம். ஃபைன் ஆப்பிள் அனனா கோமோசஸ், பீரியாந்தையும் சாப்பிட்றோம், ராக்கிஸையும் சாப்பிட்றோம். அதேமாதிரி மல்பெரி, மோரஸ் ஆல்பா சரிங்களா. ஹோல் ஃப்ரூட்ஸ் மல்பெரியை பொறுத்தவரைக்கும் ஹோல் ஃப்ரூட்ஸ், ஒட்டுமொத்த ஃப்ரூட்ஸையும் நம்ம சாப்பிட்றோம். இந்த ராக்கிஸ்னால் என்னென்னா இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் தான் ராக்கிஸ் சரிங்களா. பெடங்கிள் சொன்னோம் இல்லையா, பெடங்கிள் ஆர் இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ் ஆர் ராக்கிஸ் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றோம் பைனாப்பிள் சரிங்களா. அதுக்கப்புறம் சின்கோனாஸ் பிக், அத்தி பழம், பைக்கஸ் கேரிக்கா. என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸை சாப்பிட்றோம், ஒட்டு மொத்தமாக அந்த இன்ஃப்ளாரசன்ஸாக ஃப்ரூட்ஸ் மாறி இருக்குது, அந்த ஃப்ரூட்ஸை அப்படியே ஒட்டு மொத்தமாக சாப்பிட்றோம் சரிங்களா. அதில் உள்ளே நிறைய ஃப்ளாஸ்லாம் இருக்கும், அந்த ஃப்ளாஸு என்ன ஃப்ளாஸை ஸ்டெரைல் ஃப்ளாஸை ரிமூவ் பண்ணி தான் சாப்பிடுவோம். இந்த டேபிளில் ஒன் மார்க் குவஷ்சன்ஸ் வரும்,
நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டூ யூ நோ ஒன் மார்க் கொஷின், லொடாய்சியே மால்டிவிசியா இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ். ஒன் மார்க் கொஷின், அது சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த மெச்சூர் ஃப்ரூட்ஸ் வந்து 40 to 50 centimeter இன் டயாமீட்டர், வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 30 kg இருக்கும். இதில் ஒன் மார்க் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரோஜெஸ்ட்ரோஜன் விச் சப்போர்ட் ப்ரெக்னென்சி இஸ் அப்டெயின்டு நேச்சுரலி ஃப்ரம் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் பலனெட்டிஸ் ஏஜியாப்டிக்கா அண்டு ட்ரைகோனெல்லா ஃபோனம். எந்தனா கிரேக்கத்தில் இருக்குது இந்த பிளான்ட் ரெண்டுமே கிரேக்கத்தில் இருக்குது. இந்த பிளானில் வந்து நேச்சுரலாகவே என்னென்னா அந்த ஃப்ரூட்ஸ் அந்த ஃப்ளாரு ஃப்ரூட்ஸாக மாறத்துக்கு தேவையான ஹார்மோன், கருவுறுவதுக்கு தேவையான ஹார்மோன் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். அந்த ஹார்மோனுக்கு பேர் ப்ரோஜெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் நேச்சுரலாகவே அந்த ஃப்ளாரில் இருந்து அந்த செக்ரீட் பண்ணி ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இது எந்த கண்ட்ரியில் இருக்குன்னா கிரேக்கத்தில் இருக்கிறத கிரேஷியத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளான்ட் சரிங்களா. இது ரெண்டில் ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து 3 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம் சரிங்களா. மெயினாக பாருங்கள், இந்த எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் இஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. நம்ம எதுக்காக சாப்பிட்றோம் ஃப்ரூட்ஸை, நம்மளுக்கு வந்து ஃபுட்டுலேருந்து எனர்ஜி தேவை, ஃபுட்டாக சாப்பிட்றோம். கிவ் எனர்ஜி ஃபார் அனிமல்ஸ், நாம தான் அனிமல், எல்லா அனிமல்ஸும் அது மெயினாக எக்ஸ்பெஷலி வந்து நாம தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் மெனி கெமிக்கல்ஸ் லைக் சுகர் இருக்குது, பெக்டின், ஆர்கானிக் ஆசிட்ஸ், விட்டமின் அண்டு மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி த ஃப்ரூட்ஸ் ப்ரொட்டெக்ட் த சீட்ஸ் ஃப்ரம் அன்ஃபேவரபுள் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுது, எதை ப்ரொடெக்ட் பண்ணுது, சீட்ஸை ஃப்ரம் அன்ஃபேவரபுள் கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்டு அனிமல்ஸ். அனிமல்கிட்டிருந்தையும் அன்கிளைமேட்டிக் அதாவது அன்ஃபேவரபுள் கிளைமேட்டிக் கண்டிஷன்லேருந்தும் இந்த சீடை இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுது சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, போத் ஃப்ளஷி அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹெல்ப் இன் த டிஸ்பர்ஷல் ஆஃப் சீட்ஸ் டு டிஸ்டன்ட் பிளேசஸ். ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சரி, ஹெல்ப் இன் த டிஸ்பர்ஷல், டிஸ்பர்ஷல்னா என்னதுன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறது, கனி பரவுதல்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி விதை பரவுதல், விதை பரவுறதுக்கு என்னென்னா ஃப்ரூட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது சரிங்களா. எங்கேருந்து எங்கே, பேரண்ட் டு டிஸ்டன்ட் பிளேசஸ். அதேமாதிரி இன் சர்டைன் கேசஸில் பார்த்தீங்கன்னா The fruits may provide nutrition to the developing seedlings. Fruits என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜியை சப்ளை பண்ணுது. யாருக்கு சப்ளை பண்ணிட்டாங்கன்னா சீலிங்ஸ், வளரக்கூடிய அந்த செடி நாற்றுன்னு சொல்லுவாங்க, நாற்று வளரக்கூடிய நாற்றுக்கு வந்து உணவை வந்து கொடுக்கக்கூடியது யாருன்னா ஃப்ரூட்ஸ் தான் உணவை கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்குது சர்டன் கேசஸில் மெயின் பாயிண்ட்டு. அப்புறம் கடைசி பாயிண்ட், த ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் சோர்ஸ் ஆஃப் மெடிசின் டு ஹியூமன். ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு வேறு என்ன தருது, மெடிசினும் தருது. சாப்பாடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மெடிஷனும் பிளான்ட்ஸில் ஃப்ரூட்ஸில் இருந்து கிடைக்குது. லீஃப்ல பிளான் எல்லாத்துலேயும் இருக்குது, ஃப்ரூட்ஸ்லேயும் மெடிசின் காமன்ஸ் இருக்குது. நம்ம மறுபடியும் ஒரு டூ யூனர் இருக்குது, இல்லை ஒன் மாஸ் வரும். லூபினஸ் ஆர்டிகஸ் லெகூம் ஃபேமிலி, இது பேர் பேபேசின்னு சொல்லுவாங்க, பேபேசி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்த பேபேசி ஃபேமிலி இல்லாமல் பட்டாணி கூடம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த பேபேசி ஃபேமிலியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் துந்த்ரா இஸ் த ஓல்டஸ்ட் வியபிள் சீட், ஓல்டஸ்ட்டு வீரியம்னு அர்த்தம். வியபிள் சீட் ரிமைன் டார்மன் ஃபார் 10,000 இயர்ஸ். டார்மன்னா ரெஸ்டிங் பீரியட் அப்படின்னு பேர். ஒரு சீடு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கீழே விழுந்து எத்தனை வருஷமாக தூங்கிட்டு இருக்கு, உறங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 வருஷமாக உறங்கிட்டு இருக்கான். அப்படி 10,000 வருஷம் உறங்கிட்டு இருந்தாலும் அந்த சீடில் என்ன இருக்குன்னா எபிலிட்டி இருக்குது, வியபிள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒன் மார்க் க்வெஸ்சன். அதேமாதிரி இன்னும் 2-3 பிளான்ட் இருக்குது. ஃபோனிக்ஸ் டாக்டிலிஃபரா டேட் ஃபார்ம், பேரிச்சம்பளம் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னா அப் த கிங் ஹெரோட்ஸ் பேலஸ், இந்த கிங் ஹெரோட் பேலஸ்க்கு பக்கத்தில் நியர் டெட் சீன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட் ஃபார்ம் சீடு வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அந்த சீடு வந்து 20 வருஷமாக தூங்கிட்டுருக்கான், அதுவும் வியபிள், 20,000 இயர்ஸ் சரிங்களா. இது ஒன் மார்க் வரும். நெக்ஸ்ட்டு பவுடர் சீடு முருங்கா ஹோலிஃபெரா, முருங்கை இருக்கு இல்லையா, முருங்கை, அந்த முருங்கையோடைய சீடை எடுத்து அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் வாட்டரில் போட்டோம்னா அந்த வாட்டரை என்ன பண்ணி விடுதுன்னா ப்யூரிஃபை பண்ணி விடுது சரிங்களா. இதே இந்த பவுடர்டு சீடு சீடை எடுத்து அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணி அதை கொண்டு போய் கண்டாமினேட்டர் வாட்டரில் மாதிரி போட்டோம்னா அந்த வாட்டர் என்னென்னா ப்யூரிஃபை பண்ணி விடுது சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒன் மார்க் க்வெஸ்சனில் வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸை முடிச்சு சீடு வந்துட்டோம். டூ ஆல் த ஃப்ரூட்ஸ் கண்டென்ட் சீட்,
ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகலாம். அந்த ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயும் சீட் இருக்குன்ற கட்டாயம் இருக்கானா? இல்லை, ஒன்று இல்லை, நோ. அதேமாதிரி ட்ரிப்ளாய்டு ஃப்ரூட்ஸ் டூ நாட், ட்ரிப்ளாய்டு கண்டிஷனில் தான் ஃப்ரூட்ஸ் இருக்கா? த்ரீ என்ன தான் ஃப்ரூட்ஸ் வந்து த்ரீ என்ன தான் இருக்கா அப்படின்னா இல்லை. சரிங்களா? சரி, சீடுனா யார்? இந்த சீட் இஸ் ஏ ஃபர்டிலைஸ்டு மெச்சூர் ஓவியல். சீடுங்கிறது ஃபர்டிலைஸ் ஆன வாட்டி அந்த மெச்சூர் ஓவியல் மாறக்கூடிய ப்ராசஸ்க்கு தான் சீடு. இந்த சீட் இஸ் ஏ ஃபர்டிலைஸ்டு மெச்சூர் ஓவியல். த சீடு போசஸ் அண்ட் எம்ப்ரியானிக் பிளான்ட். சீடுக்குள்ளே தான் இருக்குது எம்ப்ரியோ இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சீடுக்குள்ளே யார் ஸ்டோர் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்னா ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. த சீடு ஆல்சோ யூஸ்வலி ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் அண்ட் ஆஸ் ஏ ப்ரொடெக்டிக் கோட். இத்தனையும் இருக்குது. சீடுக்குள்ளே எம்ப்ரியோங்கிற ஒரு போர்ஷன் இருக்குது, ஃபுட்டு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு போர்ஷன் இருக்குது, அதே மாதிரி ப்ரொடெக்டிக் கோட், சீடை ப்ரொடெக்ட் பண்ணுறது சீட் கோட் இருக்கு. இது எல்லாமே இதில் இருக்குது. சரிங்களா? இதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் த சேஞ்சஸ் அக்கர் இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் த ஓவியூல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு சீட். அந்த ஓவியில் நிறையா பார்ட்ஸ் இருக்குது. அந்த நிறையா பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபர்டிலைசேஷன் அப்புறம் சேஞ்சஸ் ஆகிட்டு என்னவாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீடாக மாறுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் சீட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் குவாட்லியன்ஸ் த டூ டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆர் ரெகனைஸ்டு. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். காட்லின்ஸ் எத்தனை இருக்குது அது பேசும்போது ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டை காட், இன்னொன்று மோனோ காட். அப்போ எத்தனை காட் இருக்குது? ரெண்டு இருக்குது. டை காட் ஒன்று இருந்துச்சுன்னா மோனோ காட்லியன்ஸ். டை காட்லியன்ஸ் சீட்ஸ்னால் சீடு வித்து டூ காட்லியன்ஸ், மோனோ காட்னா ஒன்லி ஒன் காட்லியன்ஸ். சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த எண்டோஸ்போம் த சீட் இஸ் ஆஃப் டூ டைப். எண்டோஸ்போம் எங்கே இருக்கும் அப்படின்னா சீடுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன் எண்டோஸ்போம். எண்டோஸ்போம் இஸ் ஏ நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ டு சப்ளை ஃபுட் ஃபார் எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மேல் கேமிட் இருக்கு, போலன் டீமில் ரெண்டு மேல் கேமிட் இருக்கும். இந்த ரெண்டு மேல் கேமிட்டில் ஒரு மேல் கேமிட் போய் யாரோட ஃபியூஸ் ஆகுனா எக் கூட ஃபியூஸ் ஆவாங்க. ஃபியூஸ் ஆகிட்டு இந்த எண்ணும் இந்த எண்ணும் சேர்ந்து என்னன்னா நமக்கு வந்து டூ எண்ணாக ஃபார்ம் ஆகும். இந்த டூ எண்ணுக்கு இப்போ தான் ஜைகோட்டு. ஜைகோட் என்ன மாறினா அதுக்கப்புறம் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? அந்த செல்ஸ். அதே மாதிரி அனதர் மெல்கேமிட் ஃபியூஸ்ட் வித் போலார் நியூக்ளியஸ். இங்கே இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இது பேர் போலார் நியூக்ளியஸ். இது ஆல்ரெடி டூ எண்ணில் இருக்கும், இப்போ ஒரு ஒன்று வந்து சேர்ந்துச்சு. அப்போ என்னாச்சு? ரெண்டு சேர்ந்து த்ரீ எண்ணாமாவாக இருக்குது. இந்த த்ரீ எண் யாருனா எண்டோஸ்போம் அப்படின்னு பேர். இந்த எண்டோஸ்போம் யார் என்னக்கு யாருக்கு ஃபுட்டை தரு ஃபுட் சப்ளை பண்ணுவாங்க? எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுறது தான் எண்டோஸ்போமுடைய வேலை. இது சீடுக்குள்ளேயே இருக்கக்கூடிய போர்ஷன். சரிங்களா? அதனால தான் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் அப்படின்னு பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அல்பினஸ் ஆர் எண்டோஸ்பெர்மஸ் சீடுன்னு ஒரு டைப்பு, இன்னொன்று எக்ஸ் அல்பினஸ் ஆர் நான் எண்டோஸ்பெர்மஸ் சீடுன்னு ஒரு டைப் இருக்குது. ஓனாக பார்க்கலாம். இது ஒரு மூணு மார்க் க்வெஸ்சன். அல்பினஸ் ஆர் எண்டோஸ்பெர்மஸ் சீடு இந்த காட்லியன்ஸ் ஆர் தென். இதில் எப்படி இருக்கும்? காட்லியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தென்னாக இருக்கும், மெம்பரினஸாக இருக்கும். அண்டு மெச்சூர் சீட்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம். இதில் இருக்கக்கூடிய மெச்சூர் சீட்ஸ் என்ன இருக்கும்? எண்டோஸ்பெர்ம் ப்ரெசன்ட். அது எப்படி இருக்கும்? பர்சிஸ்டன்ட்னா பர்மனன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிஸ்டன்னா பர்மனண்டாக இருக்கும். அண்ட் நரிசஸ் த சீலிங் டூரிங் இட்ஸ் ஏர்லி டெவலப்மெண்ட். இந்த எண்டோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரு வளர்றதில்ல, அந்த கருவுலேருந்து யார் ஃபார்ம் ஆகுங்க? ஷூட்டு ரூட்டும் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதுக்கு பேர் தான் சீலிங்ஸ். ரூட்டு ஷூட்டும் ஃபார்ம் ஆகுதுன்னா விதையிலேருந்து ஃபார்ம் ஆகும், அந்த ப்ராசஸ்க்கு பேர் சீலிங்ஸ்னு பேர். அந்த ரூட்ஸும் ஷூட்டும் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுறது யாருன்னா எண்டோசோம். ஆல்ரெடி எங்கே இருக்காங்க? சீடுக்குள்ளே இருக்காங்க. சரிங்களா? என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தா? கேஸ்டர், ஆமணுக்கு, சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, அப்புறம் மெய்ஸ். சரி, இதெல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு டூ மார்க் க்வெஸ்சனும் கேட்கலாம், த்ரீ மார்க் க்வெஸ்சன் கேட்கலாம். நெக்ஸ்ட், எக்ஸ் ஆல்பிமினஸ் எக்ஸ் ஆல்பிமினஸ் ஆர் நான் எண்டோஸ்போமஸ் அது முன்னாடி சொன்னது இருக்குது, இப்போ இல்லைன்னு சொல்ல போகிறோம். த ஃபுட் இஸ் யூட்டிலைஸ் பை த டெவலப்பிங் எம்ப்ரியோ. எம்ப்ரியோ என்ன பண்ணியிருதுன்னா அந்த எண்டோஸ்போம் ஃபுட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிது வள. சரிங்களா? எம்ப்ரியோ வளர்கிறதுக்கு சீலிங்ஸ் இருக்குல்ல, எம்ப்ரியோ வளர்கிறதுக்கு ஃபுல்லாக ஃபுட்டை யூஸ் பண்ணிடுது. அண்ட் ஸோ த மெச்சூர் சீட் வித்தவுட் எண்டோஸ்போம். அப்போ மெச்சூர் சீட் என்ன இருக்காது? எண்டோஸ்போமே இருக்காது. நல்லா கவனிக்கணும். முன்னாடி என்ன சொன்னோன்னா போன கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவுக்கும் ஃபுட்டை எண்டோஸ்போம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்துச்சு, ஆஸ் வெல் அஸ் சீலிங் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஃபுட்டை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு மட்டும் ஃபுட்டை சப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லா ஃபுட்டும் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் சீலிங்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபுட்டு இல்லை. அதனால தான் சீட்ஸ் அந்த மெச்சூர் சீட்ஸ் வித் அவுட் எண்டோஸ்போம் கொடுத்துருக்காங்க. இன் சச் சீட்ஸ் காட்லியன் ஸ்டோர்டு ஃபுட்டு. இந்த மாதிரி இருக்கிற சீட்ஸில்
இந்த கார்டிலேன் ஃபார்ம் ஆன உடனே அந்த கார்டில் என்ன ஸ்டோர் பண்ணும், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும் அண்ட் பிகம் திக்காக இருக்கும். அது தின், இது திக் அண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எக்ஸாம் வந்து பீ, பட்டாணி அண்டு கிரவுண்ட் நட். நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் எது, பட்டாணி எது சாப்பிட்றோம், எண்டோஸ்பெர்ம் தான் சாப்பிட்றோம், கிரவுண்ட் நட்ஸு சாப்பிட்றோம், அது சீட்ஸு சொல்லுவோம், கார்டிலேன்ஸ் சொல்லுவாங்க மெயினாக. இந்த கார்டிலேன்ஸ் தான் சாப்பிட்றோம், சாரி எண்டோஸ்பெர்மில் கார்டிலேன்ஸ் தான் நம்ம சாப்பிட்றோம், பீலேயும் கிரவுண்ட் நட்லேயும் சரிங்களா. இது மூணு மார்க் குவஸ்டின். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின். த சீட்ஸ் என்க்ளோசஸ் அண்ட் ப்ரொட்டெக்ட் த எம்ப்ரியோ ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். சீட்ஸ் என்ன பண்ணும், த சீட்ஸ் என்க்ளோஸ் அண்ட் ப்ரொட்டெக்ட் த எம்ப்ரியோ ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். எம்ப்ரியோ ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் சீடு வேலையை, எதுக்காக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். த சீட்ஸ் கண்டெயின் ஃபுட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ. சீடு என்ன பண்ணும், ஃபுட்டை சப்ளை பண்ணும் எம்ப்ரியோக்கு. அதேமாதிரி சீட் இஸ் ஏ மீன்ஸ் ஃபார் த டிஸ்பர்சல் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல் ஆஃப் த ஸ்பீசிஸ். சீடுனா டிஸ்பர்ஷன்னா என்ன, அது பரவுறது, விதை பரவுறதுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக விதையிலேருந்து என்ன போகுது, ஒரு சந்ததி வருது, அதாவது ஸ்பீசிஸ் நியூ இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டிஸ்பர்ஷல் ஆஃப் சீடுங்கிற கேரக்டர் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு எ சீட் இஸ் எ மீன்ஸ் ஃபார் பெர்பியூட்டினா செல்ஃப் ரெப்ளிகேட்ஸ் ஆஃப் த ஓன் ஸ்பீசிஸ். சீட்ஸ் மே லை டார்மன் டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். டார்மன்னா ரெஸ்டிங் பீரியட்ஸ் டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், பட் ஜெர்மினேட் ஆன் கெட்டிங் சூட்டபிள் கண்டிஷன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ நம்ம வந்து ஒரு சாயில் வந்து ஏர் ஓட்டிகிட்டு சீடை போட்டோம்னா அந்த சீடு எல்லாமே ஒரே டைமில் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சீடு வந்து முன்னப்பினே வளரும், அதுக்கு பேர் தான் ரெஸ்டிங் டைம், ரெஸ்டிங் பீரியட், அதுதான் இங்கே டார்மன் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்ம். அதுக்கப்புறம் என்னாகும், வளர ஜெர்மினேட் ஆன் கெட்டிங் சூட்டபிள் கண்டிஷன். The seeds of various plants are used as food both for animals and men. Seeds நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம் ஃபுட்டாக, அனிமலும் சாப்பிடுது நாமளும் சாப்பிட்றோம். அதேமாதிரி சீட்ஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். விதைங்கிறது கண்டிப்பாக அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்த சந்ததி நம்ம வளர்க்குறது, நம்ம வீடு எடுக்கிறதுக்கு, மகசூல் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. அதேமாதிரி சீட்ஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். சீட்ஸ் தே ப்ரொவைட் ஜெனட்டிக் வேரியேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன் இன் ஏ பிளான். சீடு எப்படி ஃபார்ம் ஆச்சு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்தால் தான் நம்மளுக்கு சீடே வரும். அதில் என்ன கண்டிப்பாக இருக்கும், வேரியேஷன், ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கும், ரீகாம்பினேஷனாக இருக்கும், மாறி இருக்கும், கேரக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக என்ன இருக்கும், மாறி இருக்கும் சரிங்களா. இதுதான் இதில் கொடுக்க ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் கொஷின். இந்த கொஷின்ஸ்க்கு பேர் என்னன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட்ஸ்ன்னு பேர். இதோட இந்த லெசன்ஸ், இந்த ஃபோர்த்து சாப்டர் என்ன ஆகும்னா த ரீப்ரொடக்டிக் மார்ஃபாலஜிங்கிற சாப்டர், இதோட நம்ம முடிச்சிருக்கோம். இதில் கண்டினியூஷன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.